வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு செல்லமா கூப்பிடப்படுற நயன்தாரா பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நயன்தாராவோட நிஜ பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயானா மரியம் குரியன். இவங்க வந்து கேரளால பிறந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது எதிர்ச்சியா தான் ஹீரோயின் ஆன அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில ரொம்ப கடுமையா போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. நயன்தாரா அவர்கள் சின்ன வயசுலேருந்தே மாடலிங்கு, நடிப்பு இது எல்லாத்துலேயுமே விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்கு, சின்ன பொண்ணாக இருக்க அப்படின்னு சொல்லி மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவரை அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனால் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா டிவியில் இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நயன்தாரா அவர்கள் மலையாளத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாடலிங்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் நடித்து தன்னோட நடிப்பை வளர்த்துக்கிட்டாங்க. நயன்தாரா அவர்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது 2003 பார்த்தீங்கன்னா மனசின் அக்கறை அப்படின்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. இதுதான் அவங்க நடித்த முதல் படம். 2003 முதல் படம் ரிலீஸ் ஆனாலுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கடுமையாக போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க நயன்தாரா. 2005 ஹரிசர் டைரக்ஷனில் ஐயா படம் மூலியமாக தமிழில் என்ட்ரி கொடுத்தாங்க. ரொம்ப குறைஞ்ச காலகட்டத்திலேயே ரஜினிகாந்த் அவர்களோட ஜோடி சேர்ந்து நடித்த முதல் ஹீரோயின் அப்படின்ற பெருமை நயன்தாராட்ட தான் இருக்குது. சந்திரமுகியில் ரஜினி சாரோட நடித்ததுனாலேயே அதுக்கப்புறம் அவருக்கு வெற்றி படிக்கட்டுகள் தான் சொல்லலாம். இது வரைக்கும் ரஜினிகாந்த் கூட 5 படங்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நயன்தாரா பிறப்பால கிருஷ்ணனாக இருந்தாலும் 2011 ஆரிய சமாஜ் முறைப்படி இந்துவாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் போன்ற திருத்தலங்களுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நயன்தாரா அவர்கள் கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமான படம் நானும் ரோடி தான். அந்த படத்தில் அவங்க சொந்த வாய்ஸில் பேசி நடிச்சிருந்தும் அதில் காது கேளாத ஒரு பெண்ணாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. பல விருதுகளும் வாங்கினாங்க. நயன்தாரா அவர்கள் வெளியில் தெரியாமல் நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா, அவர் நடிச்சிட்டு இருந்த ஒரு படத்தில் ஒரு டெக்னீஷியனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். உடனே அவரை வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண வச்சு அவருக்கு தேவையான எல்லா செலவையும் அவரே பே பண்ணியிருக்காரு. நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு ப்ரூவ் ஆன படம் தான் கோலமாவு கோகிலா. ஏன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிமுக்கு அதிகாலை காட்சி போட்டது அந்த படத்துக்கு தான். அந்த ரெக்கார்டை இன்னும் யாருமே பிரேக் பண்ணல. நயன்தாரா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் நான் இனிமே மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆக போறேன், திரைப்படத்தில் நடிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி பிரேக் எடுத்தாங்க. கொஞ்ச காலம் படங்கள் நடிக்காம இருந்தாங்க. ஸோ அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க அவ்வளோதான், திருப்பி என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனாலும் எல்லாரும் வாய்ப்புழக்கிற மாதிரி திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து தன்னோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை கையில் வச்சுக்கிட்டாங்க. 2014 இந்தியாவில் அதிகமாக விரும்பப்படுற பெண்கள் 15 அப்படின்னு லிஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அதில் வந்து எப்பயுமே டாப் பொசிஷனில் இருக்கிறது நம்ம நயன்தாரா அவர்கள் தான். கிரேட் இல்லை? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.